Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். உங்க கல்யாணம் எந்தவித தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். ஆ வளரே அந்த குடும்பம். எங்க வீட்டுக்கு வர மருமகளுங்களுக்கு நாங்க தனியா நகை எடுத்து வச்சிருக்கோம். அதுல ஒரு நகை தான் இது. வினைக்காக ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வரும்போது அவளுக்கு போடணும்னு இந்த நகையை வச்சிருந்தோம். இப்படி நீயே வருவேன்னு நாங்க நினைக்கலம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க பாத்தியா, அவன பார்த்தாவது எந்த நேரத்துல இப்படி இருக்கணும்னு கத்துக்க. என்ன இப்படி இருக்கான் அவன் அப்படிதான் நிப்பான். நீ ஏதோ வீரப்பா அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்த. எல்லாரோட மனசுலயும் கால்குலேஷன் ஓடிக்கிட்டேதான் இருக்கும். அதனால நீ எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் நடக்காத. இந்த காதல் கல்யாணம் எல்லாமே டோட்டல் வேஸ்ட். புரியுதா பாட்டி? என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். பயந்துட்டியா இல்ல பயந்த மாதிரி நடிக்கிறியா? என்ன பாக்கறதுக்கே உனக்கு பிடிக்கல? என்ன பாக்கறதுக்கே பிடிக்காதவளுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தா பிடிக்குமா என்ன? எப்படியாவது நான் இந்த வீட்டுக்குள்ள வராம இருக்கணும்னு ஊர்ல இருக்கிற எல்லா சாமியும் வேண்டிக்கிற போல இருக்கு. ஆனா நீ நினைக்கிறது நடக்க போறதில்ல. எனக்கும் வினைக்கும் கல்யாணம் நடக்கும். நான் ரைட் ட்ராயில இந்த வீட்டுக்குள்ள வந்து உன்னை உண்டு இல்லன்னு ஆக்குவ. புரியுதா? என்ன வேம்பு சார் நீங்க? என்ன பூமி? பின்ன உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்பிக்கை இல்லனாலும் மத்தவங்களோட நம்பிக்கைக்கு மதிப்பு கொடுக்கணும். அதுதான் சரி. இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? வினயோட முகம் எவ்வளவு வாடி போயிடுச்சு தெரியுமா? இங்க பாருங்க, அந்த மேனகாவை நான் ஒரே ஒரு தடவை தான் பாத்திருக்கேன். அவளுக்கும் வினய்க்கும் மட்டும் கல்யாணம் நடக்கல. அவ சொன்னத செஞ்சு காட்டிடுவா. அப்புறம் ஒப்பாரி வச்சாலும் அழுது புரண்டாலும் போனவங்க வந்துருவா போறாங்க. எதுவுமே நடக்காது வேம்பு சார். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அத மதிக்காம நீங்க பாட்டுக்கு வேலை பாத்துட்டு இருக்கீங்க. வேலை இருக்கு பூமி. சொன்னா கேளுங்க வேம்பு சார். உங்களை நான் கெஞ்ச கேட்டுக்கிற வேம்பு சார். நான் கும்பிடுற பிள்ளையாரா உங்களை நான் நினைச்சுக்கிறேன். ஏதாவது செஞ்சு அவங்களை சேர்த்து வைக்கணும் வேம்பு சார். நீங்க மனசு வச்சாதான் அது முடியும். யாரா சேர்த்து வைக்கணும்? அதுக்கு அவையே மனசு வைக்கணும். அவரோட காதல் தெரியாம வேற ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்க தாத்தா. அந்த பெரியவங்களுக்கு பயந்து போய் வேம்பு சாரோட ஃப்ரெண்டு அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனா இவர்கிட்ட தனியா சொல்லி அவரு ரொம்ப அழறாரு. அந்த பொண்ணு என்னடானா, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா நான் செத்துருவேன்னு சொல்லுது. அத கேக்கறதுக்கே பாவமா இருக்கு தாத்தா. அதான் எப்படியாவது அவங்கள சேர்த்து வைக்கணும்னு வேம்பு சார் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இவர் என்னடானா, காதலாவது கல்யாணமாவது எல்லாம் சுத்த வேஸ்ட்னு சொல்றாரு. என்னடா நீ, குடும்பஸ்தனா நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்க, இன்னும் கூட காதல் கல்யாணம் எல்லாம் வேஸ்ட்னு பழைய மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டியா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது வந்து இப்ப நாங்க நல்லா தான் இருக்கோம் தாத்தா. அப்புறம் எப்படிடா உனக்கு புத்தி இப்படி தப்பா போகுது? பாவண்டா அவங்க
இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆண்டவனா பார்த்து முடிவு பண்ணிருக்கான். அதனாலதான் உன் காதுக்கு அது வந்திருக்கு. உடனே அவங்களை ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிக்கிட்டு போய் கல்யாணத்தை பண்ணி மாலை எங்க அழுத்துமா அவங்களை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போ. அதுக்கப்புறம் பெரியவங்க ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். நடந்த கல்யாணத்தை ஏன் இல்லன்னு சொல்ல போறாங்க? தாத்தா, உங்களுக்கு வயசாயிடுச்சேன்னு பார்த்தா யூத்ஃபுல்லா இப்படி எல்லாம் ஐடியா கொடுக்குறீங்க. விட்டா நீங்க சாட்சி கையெழுத்தை போடுவீங்க போல இருக்க. ஏன்பா போட்டா என்ன தப்பு? டேய், காதல்ங்கிறது ரெண்டு மனசோட சங்கமண்டா. அத சேர்த்து வைக்கிறதுக்கு நாம துணையா நிக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. நான் வார்த்தை தவற மாட்டேன். நீ நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணு. கண்டிப்பா நானே வந்து சாட்சி கையெழுத்து போடுறேன். தாத்தா, இப்படி எல்லாம் பேசுறதுக்கு பின்னாடி நீங்க ரொம்ப வருத்தப்பட போறீங்க. அதெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேன். நீ ஏற்பாடு பண்ணு, நான் பாத்துக்கிறேன். தாத்தா, அது வேம்பு சார் சொல்றது நிஜம்தான். நிஜமாவே நீங்க ரொம்ப வருத்தம்தான் படுவீங்க. ஏன் ரெண்டு பேரும் மாறி மாறி இதே வார்த்தைய சொல்றீங்க? நான் எதுக்கு வருத்தப்படணும்? தாத்தா, என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. நான் பயத்துல பையன் யாருங்கிறத மாத்தி சொல்லிட்டேன். அவரு வேம்பு சாரோட ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. அவரு வேம்பு சாரோட தம்பி, நம்ம வினைதான். என்னமா சொல்ற? இல்ல தாத்தா, உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லணும் தான் வந்தோம். அதுக்குள்ள வீட்டுக்குள்ள கலவரம். உங்களை எங்கன்னு பார்த்தா நீங்க கண்ணிலேயே அகப்படல. சரி, இப்ப விஷயத்துக்கு வா. என்னாச்சுன்னா தாத்தா, ராஸ்கர், எதுவுமே தெரியாத அம்மாஞ்சி மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் செய்யறானா அவன்? அவனை திட்டாதீங்க தாத்தா, பாவம் அவன். அவன் மேல எந்த தப்புமே இல்ல. சரி, என்ன பண்றது? காதல பண்ணி தொலைச்சிட்டான். அது நடக்காம போனா காலம் பூரா கஷ்டப்படுவான். எனக்கு என் பேரனோட சந்தோஷம் தான் முக்கியம். நாம பேசினபடியே ரெஜிஸ்டர் மேரேஜே பண்ணிடலாம். கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் அஞ்சல கிட்டயும் வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் நான் பேசி சமாதானப்படுத்திக்கிறேன். தாத்தா, உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தாத்தா. பாத்தீங்களா வேம்பு சார், தாத்தாவே புரிஞ்சுகிட்டு சம்மதிச்சிட்டாரு. வேக வேகமா மத்த ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்க. இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும்னு பாருங்க வேம்பு சார். ஐயோ, இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இந்த லப்புடப்ப எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வேலைய பாருங்க. நீங்க வாங்க தாத்தா, போலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.